வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வெற்றிலையோட பயன்களையும் அதை எப்படி நம்ம வீட்டில் வளர்க்கலாங்கிறதையும் பார்க்க போகிறோம் வெற்றிலை பார்த்துட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து எல்லா விசேஷங்கள்லேயும் வெற்றிலை பார்க்க வந்து பயன்படுத்தினாங்க ஏன்னா இது அவ்வளோ வந்து நன்மை பயிக்கக்கூடியது வெற்றிலையில் கரும்பச்சை நிறத்தில் இருக்கிற வெற்றிலை வந்து ஆண் வெற்றிலைனோ இளம்பச்சி நிறத்தில் இருக்கிற வெற்றிலையை பெண் வெற்றிலைனும் சொல்கிறாங்க இது வந்து ஒரு கொடி வகை மிதமான தட்பவெப்பநிலை இருக்கிற எல்லா இடத்துலையும் வளரும் கொஞ்சம் ஈரப்பதமும் தேவை தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து இது பணப்பயிராக பயிரிடுறாங்க வெற்றிலையோட பயன்கள் என்னென்னு பார்த்துடலாம் முதலாவதாக வயிற்று உபாதைகளுக்கு வந்து இது ஒரு சிறந்த மருந்துனே சொல்லலாம் வயிற்றில் இருக்கிற அமிலக்காரத்தன்மையை சமப்படுத்தி ஜீரணத்தை வந்து அதிகப்படுத்துது ஸோ இதை வந்து உணவுக்கு அப்புறம் வந்து வெற்றிலை பார்க்க சுண்ணாம்போட பயன்படுத்துகிறாங்க வெற்றிலையை மட்டும் டைரெக்டாக சாப்பிடக்கூடாது இரண்டாவதாக சளியை வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து வெற்றிலை வந்து பயன்படுது துளசி மற்றும் வெற்றிலையை வந்து கஷாயமாக வச்சு சாப்பிட்டா சளிக்கு வந்து நல்ல மருந்தாக பயன்படும் மூன்றாவதாக தேங்காய் எண்ணெயில் வெற்றிலையை போட்டு காய்ச்சி அதை வந்து தலைக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தால் பொடுகு தொல்லைக்கு வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணும் இப்போ வெற்றிலையை வந்து எப்படி உபயோகப்படுத்தணும்னு பார்க்கலாம் வெற்றிலையை வந்து நல்லா கழுவிட்டு காம்பு வெற்றிலையோட நுனி பகுதி வெற்றிலையை வந்து இரண்டாக மடிச்சுட்டு அதோடய நரம்பு நடு நரம்பு பகுதியை வந்து எடுத்துடணும் ஏன்னா இந்த எல்லா பகுதிகளிலையும் நுண்ணிய பூச்சிகளும் அதனோட முட்டைகள் வந்து இருக்கும் ஸோ அது வந்து நல்லது கிடையாது அதனால தான் காம்பு நுனிப்பகுதி மற்றும் நரம்பு வந்து எடுத்துட்டு பாக்கு மற்றும் சுண்ணாம்போடு பயன்படுத்தணும் ஏன் வெற்றிலையோட பாக்கு சுண்ணாம்பை சேர்த்து சாப்பிடணுன்னா உமிழ்நீரோடு கலக்கும்போது அமிலக்காரத்தன்மையை சமநிலைப்படுத்துறதுக்காக இதை சேர்த்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்க இதை வந்து எப்படி வளர்க்கலாம் வீட்லேயே அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு கம்மியான நிலப்பரப்பு போதும் இது கொடி வகைங்கிறதுனால எதையாச்சும் சார்ந்து தான் அது மேலே படர்ந்து வாழும் இது வந்து பதிய முறையில் தான் வளரும் அதாவது கொஞ்சம் வெற்றிலை கொடியிலிருந்து கிள்ளி நட்டிங்னா தலைஞ்சிடும் இது பார்த்துட்டிங்கன்னா மூணு கண் இருக்கிற மாதிரி கிள்ளிக்கோங்க ஒரு கணு வந்து நிலப்பரப்புக்கு மண் கடியில் வந்து வச்சு மண்ணை மூடிட்டு அதுக்கு மேலே ரெண்டு கண் இருக்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணிங்கன்னா சீக்கிரம் தலைஞ்சிடும் இதுக்கு நீங்கள் பெருசாக பந்தல் அப்படியெல்லாம் அமைக்கணுங்கிறது இல்லை ஒரு கோல் அது மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டில் அதுலேயே படந்து வளர்ந்துடும் இதை இல்லை உங்கள் வீட்டில் மரங்கள்லாம் இருக்குது அப்படின்னா மரங்களுக்கு அடியில் வந்து நட்டிங்கன்னா மரத்தை மேலே படந்து வளர்ந்துடும் இதுக்கு வந்து நிழல் சார்ந்த பகுதிகளாக இருக்கணும் அதனால் நீங்கள் இதை தொட்டியில் வச்சா கூட காலை நேர வெயில் மாலை நேர வெயில் படுற மாதிரி இருக்கிற இடத்துல வைங்க ஸோ இது வந்து சீக்கிரமாக தலைஞ்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வெற்றிலையை பற்றிய விஷயங்களை நான் உங்கள் பகிர்ந்துக்கிட்டேன் இந்த வீடியோ நிச்சயமாக எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ இது மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் நன்றி வணக்கம்